லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க 7-2 காணி நிலம் அப்படின்ற கவிதை பிழை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காணி நிலத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு வீடு இயற்கை சூழலில் எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றி கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். அடுக்ககளில் வாழும் பலர் இயற்கையை தரும் இன்பத்தை இனி இயங்குகிறார்கள். அடுக்கம்னா ஒன்றும் இல்லை, மாடி மேலே மாடி இருக்கவங்க இயற்கை அவங்க சுற்றி எதுவுமே இருக்காது, பில்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இயற்கையை எண்ணி இயங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இந்த காணி நிலம் ஒரு வீடு இயற்கை வளங்களை சுற்றி எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பாரதியார் ஒரு கற்பனையாக சொல்லியிருக்காரு. இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளும் போட்டிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி பார்ப்போம். பாரதி ஒரு கனவுலாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த காணி நிலத்தில் சொல்கிறாங்க. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். காணி நிலம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இல்லை, காணினா ஒரு நிலத்தினோட அளவு. அவர் என்ன கேட்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அங்கு தூணி அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினாய். தூண் வந்து அழகாக இருக்கணும், அந்த ஒரு வீட்டில் தூண் வந்து அழகாக இருக்கணும், நன்மாடங்கள் அழகிய மாடங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த காணி நிலத்தில் ஒரு மாளிகை இருக்கணும், அந்த மாளிகை எப்படிலாம் இருக்கணும், அழகிய தூண் இருக்கணும், நன்மாடங்கள் இருக்கணும். மாடம்னா ஒன்றும் இல்லை, அடுக்குகள் அடுக்கடுக்காக இருக்கும், மாடம்னா அடுக்கடுக்காக இருக்கும். காணினா ஒன்றும் இல்லை, நிலம் நிலத்தினோட ஒரு அளவு. அங்கு கேணி அருகிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். என்ன கேட்குறாரு, அங்கே ஒரு கேணி இருக்கணும், அந்த கேணி சுற்றி 10-12 தென்னை மரம் இருக்கணும், அந்த தென்னை மரத்தில் இளநீர் இருக்கணும், கீற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஃபஸ்ட்டு பாராவில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு காணி நிலம் கேட்குறாரு. அந்த காணி நிலத்தில் ஒரு அழகிய ஒரு மாளிகை இருக்கணும், அந்த மாளிகையில் அழகிய நேரத்தில் தூண் இருக்கணும், அழகிய நன் மாடங்கள் இருக்கணும், அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கேணி வேணும், அந்த கேணி சுற்றிலும் 10-12 தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த தென்னை மரத்தில் இளநீரும் கீற்றும் நிறையவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அந்த நைட் சமயத்தில் அப்படியே அந்த நிலா ஒளி வந்து அவர் முகத்தில் பட வேணும். அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும். ஒரு குயில் வந்து எப்படி இனிமையாக பாடுதோ அந்த சூழலில், இயற்கை சூழலில் அந்த குயில் வந்து பாடும்போது அந்த குயில் ஓசை வந்து காதில் பட வேணும் என்ற சிந்தம் மகிந்திரவை நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். சித்தம், சித்தம்னா ஒன்றும் இல்லை, உள்ளம், உள்ளம் வந்து மகிழ்ந்துற மாதிரி இளம் காற்று வீச வேண்டும். தென்றல் காற்று வந்து நம் உள்ள மயில் தர மாதிரி வீசணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த செகண்ட் பேரால் என்ன கொடுத்துருப்பாங்க, முத்துச்சுடர் போல நிலா ஒளி வர வேண்டும். அந்த நிலா ஒளி வந்து முத்துச்சுடர் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சற்று குயிலோசை வந்து காதில் படணும். அடுத்து சித்தம் மகிழ்ந்திடவே, சித்தமால உள்ளம் மகிழ்ந்துற மாதிரி இளம் காற்று வீச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன முக்கியமாக நம்ம பார்த்துருக்கோம், அருஞ்சொல் பொருள் கேட்கலாம். காணி, காணினா ஒன்றும் இல்லை, நிலத்தினோட ஒரு அளவு, ஓகேவா. அடுத்து நன் மாடங்கள்னா, மாடம்னா அடுக்குகள், அடுக்கடுக்காக இருக்கும், அதான் நன் மாடங்கள். தேர்டு வந்து சித்தம், சித்தம்னா ஒன்றும் இல்லை, உள்ளம். இந்த மூணு அருஞ்சொல் பொருளாக இருக்கலாம். காணினா என்ன, நிலத்தினோட ஒரு அளவு, நன் மாடங்கள்லாம் என்ன, அடுக்குகள், சித்தம்னா உள்ளம். இப்போ வாங்க, இது எழுதினவர் யார், பாரதியார். பாரதியார் ஒரு காணி நிலத்தில் ஒரு மாளிகை, ஒரு வீடு எப்படி இருக்கணும், அந்த வீட்டை சுற்றி என்னென்ன இயற்கை வளங்களாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இது கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலி பொருள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை இருக்க வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறத்தினுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரல் ஓசி கேட்க வேண்டும், உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். இவ்வளோதான் பாடலின் பொருள். அடுத்து சொல்லும் பொருளத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி தான், காணி ஒன்று நில அளவை குறிக்கும் சொல். மாடம்னா
மாளிகையின் அடுக்குகள், அடுக்கடுக்காக இருக்கும் மாடங்கள். சித்தம்னா உள்ளம். அடுத்து நூல்வெளி. இந்த நூல் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு நூலாசிரியரோட குறிப்பு கொடுத்துருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரது இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இவர் இயற்பெயர் என்ன, சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர் எப்போ, இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இது கூட கொஸ்டின் கேட்கலாம், எந்த மன்னரால் பாரதி பட்டம் பெற்றார் அப்படின்னு கேட்கலாம், எட்டயபுரம் மன்னரால். தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். அவர் பாட்டில் வந்து மண்ணி உரிமை இருக்கும், பெண் உரிமை பற்றிலாம் இருக்கும். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படித்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்துட்டு கொஸ்டின் கூட கேட்கலாம், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த பாடல் வந்து எந்த நூல்களிலிருந்து இடம்பெற்றுனா, பாரதியார் கவின்ற பாரதியார் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்புலருந்தால் இந்த காணி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், பாரதியாரோட இயற்பெயர் கேட்கலாம், என்ன, சுப்பிரமணியன். இவர் 20ஆம் நூற்றாண்டின் நேயற்ற கவிஞர் அப்படின்னு கேட்கலாம், 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து வந்து டேஷ் மன்னரால் இவர் பாரதி எனும் பட்டம் பெற்றார், எட்டயபுரம் மன்னரால். அடுத்து வந்து இவர் டேஷ் டேஷ் உரிமைக்காக பாடியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பல பாடல்களை பாடியவர். இவர் எழுதிய நூல்கள் என்ன, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். காணி நிலம் வேண்டும் அப்படின்ற பாடல் வந்து எந்த பாரதியார் தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது, பாரதியார் கவிதைகள்லேருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து கொஸ்டின், நீங்கள் அப்படியே சம்ரைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன சொன்னால், கிணறு என்பது எதை குறிக்கும் சொல், கிணறுனா ஒன்றும் இல்லை, கேணி. சித்தம், சித்தம்னா மருஞ்சொரு பொருளை பார்த்தா அந்த சித்தம்னா உள்ளம். மாடங்கள் என்பதை பொருள், மாளிகையின் டேஷ் அது வந்து அடுக்குகள், மாடம்னா அடுக்கடுக்காக இருக்கும். நன்மாடங்கள் என்பதை பிரிக்க கிடைக்கும் சொல், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல், நிலத்து கூட்டல், நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல், முத்துச்சுடர். ஃபோர்த் ஆப்ஷன், நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், நிலா ஒளி. சி ஆப்ஷன், அடுத்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணி நிலத்தில் பாரதியார் சொல்லியிருக்காரு, முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்கணும். தூய நிறத்தில் என்ன இருக்கணும், மாடங்கள் இருக்கணும். சித்தம் என்ன, உள்ளம். சித்தம் மகிழ்ந்துட்டு என்ன இருக்கணும், தென்றல் காற்று வந்து வீசினா தான் நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். முத்துச்சுடர் போலனா என்ன, நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்த தென்றல். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.